உலகம் வாழ் அன்பு தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் இன்ப முகத்துடன் இனிய காலை வணக்கங்கள் கூறும் இவன் சத்தியமூர்த்தியின் ஒரு குட்டி கதை. வாருங்கள், கதைக்குச் செல்வோம், கதையிலிருந்து கற்றுக்கொள்வோம். குறிஞ்சி என்ற ஒரு அழகான ஊரில் முனுசாமி என்ற ஒருவன் வாழ்ந்து வந்தான். அவன் ஒரு முறை தேவையில்லாமல் ஒரு கிராமவாசியின் மீது பழி சொல்லையும் சொல்லிவிட்டு பஞ்சாயத்தையும் கூட்டிவிட்டான். பஞ்சாயத்திலும் அந்த கிராமவாசிக்கு தண்டனை கிடைத்தது. பின் வீட்டிற்கு வந்த முனுசாமியின் மனசாட்சி அவனை உறுத்தி கொண்டே இருந்தது. தண்ணீரையும் உணவையும் குடிக்கவோ உண்ணவோ முடியவில்லை. தான் தவறு செய்துவிட்டோம் என்று எண்ணிக்கொண்டே வருந்தி கொண்டிருந்தான். தான் பாவம் செய்துவிட்டோம், ஏதாவது செய்து அந்த பாவத்தை தீர்த்து கொள்ள வேண்டும் என்று தேடிக்கொண்டிருந்தான். எப்படி அந்த பாவத்தை தீர்த்து கொள்வது என்று புரியாமல் அலைந்து கொண்டிருந்த அவன் ஒரு நாள் அந்த ஊரில் இருந்த ஒரு துறவியிடம் சென்று, "துறவியாரே, நான் இந்த கிராமத்தில் வசிக்கும் ஒருவர் மீது வீண் பழி சொல்லிவிட்டேன். அது என் மனதை உறுத்தி கொண்டே இருக்கிறது. என்னால் உண்ணக்கூட முடியவில்லை. அந்த பழி சொன்ன பாவத்திலிருந்து தப்பிக்க எனக்கு ஒரு வழி கூறுங்கள்" என்று கேட்டான். அந்த துறவியும் சிறிது நேரம் யோசித்துவிட்டு, "இன்று இரவு 5 கிலோ அளவுள்ள இலவம் பஞ்சை எடுத்து கொண்டு போய் அந்த கிராமவாசியின் வீட்டிற்கு முன்பு பரப்பி நாளை வந்து என்னை பார்" என்று கூறினார். முனுசாமியும் 5 கிலோ அளவுள்ள அந்த இலவம் பஞ்சை எடுத்துக்கொண்டு அந்த கிராமவாசியின் வீட்டிற்கு முன்பு சென்று பரப்பிவிட்டான். துறவி சொன்னதைப் போன்றே அடுத்த நாள் காலையில் துறவியிடம் சென்று, "துறவியே, நான் அந்த இலவம் பஞ்சை போட்டுவிட்டு வந்துவிட்டேன். நீங்கள் சொன்னதைப் போலவே நான் செய்த பாவம் போயிருக்குமா இந்த நேரம்?" என்று கேட்டான். உடனே அதற்கு அந்த துறவி சொன்னார், "முனுசாமி, இப்பொழுது நீ அந்த கிராமவாசியின் வீட்டிற்கு மீண்டும் சென்று அந்த வீட்டின் முன்பு நீ போட்டு வைத்த அந்த இலவம் பஞ்சை எடுத்து கொண்டு வா" என்றார். முனுசாமியும் மிகுந்த ஆவலுடன் ஓடிச் சென்று அங்கு பார்க்கையில் ஒரு அளவு பஞ்சு கூட அங்கு இல்லை. எல்லாமே காற்றில் பறந்து போயிருந்தது. அதனை கண்ட முனுசாமி திருக்கிட்டான். மீண்டும் துறவியிடம் ஓடி வந்து, "துறவியாரே, நேற்று இரவு நான் போட்டு வைத்த இலவம் பஞ்சில் ஒன்று கூட இப்பொழுது இல்லை" என்றான். அதை கேட்டு அந்த துறவி சிரித்துவிட்டு, "முனுசாமி, நீ விரித்து போட்டு வந்த அந்த பஞ்சை இப்பொழுது எப்படி உன்னால் அள்ள முடியாதோ அதுபோலவே நீ ஒருவர் மீது கூறிய பழியும் அதனால் உனக்கு ஏற்பட்ட பாவத்தையும் ஒருபோதும் மாற்ற முடியாது. நீ செய்த தவறுகளை உணர்ந்து கொண்டாய். அதற்கு இறைவனிடம் நீ மன்னிப்பு கேள்" என்று கூறினார். அன்றுதான் முனுசாமிக்கு புரிந்தது, பிறர் மீது வீண் பழி சுமத்துவதால் நமக்கு ஒருபோதும் எவ்வித பலனும் கிடைக்கப் போவதில்லை என்பதை உணர்ந்து, வாழ்க்கையில் நாமும் மற்றவர்கள் மீது எந்த காரணத்திற்காகவும் பழி சொற்களை சொல்லாமலும் பாவச் செயல்களை செய்யாமலும் வாழ்க்கையில் இன்பமாக வாழ வேண்டும். நன்றி.